வணக்கம். இந்த இடம் வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையார்கட்டு தெற்கு குறவயலன்னு சொல்லி சொல்கிறது. அந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இங்கே இருந்து ஒரு அக்கா வந்து ஒரு அழைப்பை விடவிடாமல் நிறைய அழைப்புகளை ஏற்படுத்தி இருந்தவா. இன்றைக்கு விடிய மட்டும் ஒரு 32 கோளுக்கிட்ட அடிச்சிருக்கிற. அப்போ அவளோட பிரச்சனையை வந்து நேரடியாக வந்து பார்க்கணும். ஏதோ ஒரு கஷ்ட நிலப்பாட்டில் தானே கோல் பண்ணுறா அப்படின்றதுக்காக, இப்போ அவளோட இடத்துக்கு வந்து அவளோட பிரச்சனையை அறிஞ்சு கொள்வோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? விஜயகுமாரன் சுசாந்தி. விஜயகுமாரன் சுசாந்தி. இது எந்த இடம்? இது உடையார்கட்டு தெற்கு குறவயல். உடையார்கட்டு தெற்கு குறவயல் என்ற இடத்துல வந்து இருக்கிறீங்க. உடையார்கட்டு தெற்கு குறவயல், இது உங்களோட சொந்த காணியா? ஓ, சொந்த காணி. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறேன். ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். உங்களோட கணவர்? அவர் எங்களோட இல்லை. எங்கே அவர்? அவர் வேறு திருமணம் செய்துட்டு. எவ்வளோ காலம் பிற திருமணம் செய்து? மூன்று நாலு வருஷம் வேற திருமணம் செய்துட்டேன். அப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்க? அவர் எங்களோட திருப்பி வந்திருந்து தான் ப்ரெக்னெண்ட் ஆகி திருப்பி எங்களையும் விட்டுட்டு திருப்பையும் போயிட்டேன். அப்படி தான் முதல் உங்களை திருமணம் செய்து இருந்து இங்கே உங்களோட இருந்து ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது பிள்ளை 3 மாதம் வயதில் இருக்கே விட்டுட்டு வேற திருமணம் செய்துட்டார். மூத்த பிள்ளைக்கு எத்தனை வயது? 8 வயது. மூத்த பிள்ளைக்கு 8 வயது. ரெண்டாவது பிள்ளைக்கு? ரெண்டாவது பிள்ளை இப்போ 2.5 வயசாகுது. 2.5 வயது. 2.5 வயது. அதுக்கு பிறகு திரும்ப இப்போ 4 வருஷம் உங்களை பிரிஞ்சு போயிருந்தவர் இப்போ வந்து இப்படி தான் வந்து வந்து இடையில வந்து ரிப்பேர் வந்துட்டு ஒரேயா இப்போ அடுத்த பிள்ளையும் பயத்தில் வர போயிட்டு. அப்போ உங்களுக்கு வந்து அவர் உங்களோட கணவரை பற்றி தெரியாது? அவர் இப்படி ஒரு கேரக்டர், என்ன செய்ய? கோட்ஸுக்காக எல்லாம் கொடுப்போம்னு தான் வச்சுருந்தேன். என்ன செய்ய, பிள்ளைகளுக்காக பார்த்து. கோட்ஸுக்கு கொடுக்கலையா நீங்கள்? வழக்கு ஒன்றுமே இதுவரைக்கும் இல்லை. இப்போ இந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்குறேன். இந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலோட கொடுத்துருக்கேன் டிஎன்ஏ டெஸ்ட். வழக்கு இல்லை, தனக்கு இல்லைன்னு சொல்கிறேன். தனக்கு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். சரி, அவர் வந்து அப்போ அவர் இப்படி ஒரு செயல்பாடு செய்கிற கணவரை வந்து நீங்கள் இனியும் நம்பக்கூடாது. என்னென்னு சொல்கிறது, ஒரு தடவை ஏமாறலாம், 2 தடவை ஏமாறலாம், 3வது தடவை ஏமாறுறோம்னு சொன்னால் அது எங்களோட பிள்ளை. அப்போ அவை உங்களோட பலவீனத்தை கண்டு தான் அந்த மாதிரி இது செய்யலாம். இப்போ குழந்தையில நாங்கள் சொல்கிறதுக்கு முதல் அவையில் எப்படி வளர்க்குறது, எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் பாதுகாக்க போகிறோம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சு ஒன்று செய்யணும். அப்போ இடையில் உங்களோட வந்து இங்கே வந்து இருந்தவர், இருந்து குடும்பத்தை பார்த்தவர், அதுக்கு பிறகு விட்டுட்டு போயிட்டார். இப்படி தான் பேர் வேறு வந்து கொஞ்ச நாளைக்கு இரு பேர் இருந்து போட்டு கொஞ்ச நாள் செல்ல அவாவுடைய பேர் இப்போ கொஞ்ச நாளாக வரதே வேறு ஒரு ஆளை கல்யாணம் அவைகளுக்கும் அவாவுக்கும் பிள்ளை இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை. அப்போ அவர் அந்த கல்யாணம் செய்து 4 வருஷத்துக்கு முதல் செய்தவர். ஓ, பிள்ளைக்கும் அவாட பிள்ளைக்கும் அவாவுக்கும் ஒரே வயது தான். அவாட பிள்ளைக்கும் ரெண்டாவது பிள்ளைக்கும் ஒரே வயசு. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 27 வயசு. 27 வயசு. அவருக்கு? அவருக்கும் 27. அவருக்கு 27 வயது தான். அப்போ 27 வயதில் 2 மனசு, 2 பிள்ளைகள், ராஜா வாழ்க்கை உண்டு. என்னென்னு சொல்கிறது, அவர் இப்போ இதில் பக்கத்தில் இருக்கிறாரோ இல்லை தூரம் இருக்கிறாரோ? அவர் இப்போ 1 மாதமாக இங்கே வேலைக்கு போகணுன்னு சொல்லி போன வரோம். அங்கே எனக்கு தெரியா ஃபோன் தொடர்பு எடுக்கிறேன். இல்லாட்டி பிள்ளைகளோட மட்டும் எடுத்து கதை பேர். இப்போ பிள்ளைகளுக்கும் எடுக்கிற இல்லை, பிள்ளைகளுக்கும் ஃபோன் எடுக்கிற இல்லை. இல்லாட்டி மூத்த வாக்கு எடுத்து கதை பேர் தந்தாலும் ஒன்றுமில்லை. அப்போ என்னத்தை வச்சு உங்களோட குடும்ப செலவுகள், குடும்ப வருமானம் எல்லாம் நீங்கள்? நான் வேலை போகிறேன். கச்சாம் குடும்பம் 1000 வேலை போய் தான் வந்து நான் வாரிங்க என்று சொல்ல தான் வந்து நான் அன்றைக்கும் வேலைக்கு போனீங்க. இது வந்து ஒரு உடையார்கட்டு இஞ்சால காடு. என்ன காடு? இங்கால காடு உடையார்கட்டு குறவயல் தொங்கலில் வந்து இருக்கிறா. அப்போ உங்களுக்கு வந்து உங்களோட சொந்த பந்தங்கள் என்று சொல்லி யார் இருக்கிறது? அம்மாக்கள் இருக்கீங்கன்னா அம்மா அப்பா இல்லாதனால அக்கா ஒரு ஆள் இருக்கா, வாய் பேச மாட்டா. அப்போ அம்மா அங்கே அம்மன் கோயிலுக்கு அங்கால கடை உண்டு, சின்ன கடை உண்டு போட்டு அங்கே இருக்கிறான். அம்மா சிஎஸ்டிலாம் வேலை எல்லா பிள்ளைகளும் அவள் பாப்பான்னு சொல்லல அதனே. இப்போ அந்த பிள்ளை வயத்தில் இருக்கே அவையில் விட்டு பேர் விட்டுட்டு போயிட்டார். திரும்ப நான் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு பிள்ளைகளுக்காக வாழை வலிக்கிட்டு இப்படி செய்துட்டார். அப்போ அவையில் அங்கே இருக்கணும். திரும்ப ஒற்றுமையாக இருப்பான்னு சொல்லி வந்தவர். வந்த இவ்வளோ காலம் இருந்தவர் இங்கே வீட்டில்? ஒரு 10ஆம் மாதம் வந்தவர். எங்களோட அப்பாட ஆண்டுக்கு வந்தவர் இங்கே. 10ஆம் மாதம் ஆண்டுக்கு வந்தவர். அதுக்கு முதல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? இதை அம்மா வாங்கி தந்த காணி. இதில் தான் இருக்கிறீங்க.
அப்ப உங்களுக்கு வேற ஆக்கள்கிட்ட உதவின்னு சொல்லி ஆட்ட உதவியும் ரெண்டாவது மகளை சேச்சொண்டால திருச்சபைன்னு சொல்லி திருச்சபை தென்னிந்திய திருச்சபையால் ஸ்பான்சர் பண்ணி எடுத்தவங்க, அதால் சாமான்கள் தரவங்க. இப்போ நாலாமதம் சித்திரைக்கு தந்தவங்க, அதுக்கு அப்புறம் இன்னும் தரையில்லை சாப்பாடுக்குரிய பொருட்கள் தர்றது. மற்றபடி நான் வேலை எப்போ தான் என்ற நான் பிள்ளையில அம்மாக்களோட விட்டுட்டு போவேன். இல்லை அம்மா இருக்கிறா அதில் அந்த இதில் இருக்கிறா வாழை விட்டுட்டு போனால் பின்னரம் வந்து கூப்பிடுவான், அதான் ஸ்கூல் போயிடுவான். ஸ்கூல் போயிடுவா. ஓ, அப்போ அப்படி இருக்கும் உடனே நிலப்பாடு. இதுதான் உங்களோட வீடு, இதுதான் வந்ததுலேருந்தே கிடுகு அடுத்து மேய்ஞ்சினா அது அப்படி இருந்தும் இப்போ உழுகுது, திரும்ப உழுக வலிக்கிட்டு. ஆ, பார்க்கலாமா உள்ளுக்கு? ஓ பாருங்க, தரப்பால் தந்தவங்க ஜெயிச்சாலும் அதுவும் இதாகிட்டு. தரப்பால் ஜெயிச்சால தந்தவையோ? ஓ மண்ணா சொல்லிதான் தந்தாங்க, நோமல் தரப்பால் மலன். இப்போ நீட்டாக வச்சிருக்கிறீங்க? நீட்டு ஸ்கேன் செய்தே சொல்ல இல்லை பிள்ளை என்னண்டு, பொம்பளை பிள்ளையாக தான் இருக்கும். என்ன கசிறனா கட்டின மனசாண்டு அதான் எல்லாரும் சொல்றது. உங்களோட பிள்ளையால வந்து அங்கே விட்டுட்டு போகிறீங்க? அம்மாக்களோட விட்டுட்டு போகிறேன். இல்லை அம்மா இல்லாத நேரத்தில் அது அக்கா ஆள் இருக்கா வாட்டை விட்டுட்டு போட்டியே அந்த அக்காக்கும் பக்கத்து வீடுகள்லாம் விட்டுட்டு போகிறது. பக்கத்து வீட்டில் ரெட்டு விட்டாலும் நிற்பா கொஞ்சம் நேரம் ஆளுவா, அப்புறம் நிற்பினும். அவா ஸ்கூல் போயிடுவா தானே? அவா ஸ்கூலுக்கு போகிறது, மூத்தவா ஸ்கூலுக்கு போகிறது, இவா பக்கத்து வாங்க, இவா தான் கொண்டே விட்டுட்டு போகிறது, இவா தான் விட்டுட்டு போகிறேன். இப்போ ரெண்டு பேருமே நீங்கள் வந்து வளர்த்து வடிவா ஒரு நல்ல நிலைக்கு கொண்டாந்துருக்கலாம். அதுக்குள்ளே வந்து திரும்ப இன்னும் ஒரு குழந்தைன்றப்பாடு வந்துட்டு தானே, அது பிரச்சனை இல்லை. இப்போ எங்களோட தமிழாக்கள் வந்து பெரிய அளவில் அழிஞ்சிருக்கிறாங்க, அந்த இடம் வந்து பெரிய அளவில் நிறையத்தான் போகணும். ஆனால் அதை எப்படி வளர்க்குறதுன்ற ஒரு நிலப்பாடு தான் ஒரு பிரச்சனையாக போயிட்டு. நீங்கள் என்னென்னு சொல்கிறது, நீங்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறீங்கண்ணே. அப்போ சமையல் சாப்பாடு எல்லாம் நான் தான் சமைக்கிறேன், முடிய எல்லாமே சமைச்சு சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வேலையை கொண்டு போகிறது தானே. எவ்வளவு இது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு? 1500 சம்பளம் ஒரு நாளைக்கு கூலி வேலை. 1500 இப்போ கச்சான்னா ஆய போனால் 1000 அளவுக்கு தானே. இப்போ இப்போ ரெண்டு வாழையா அஞ்சா அதுக்கேற்ற மாதிரி தான் காசு. கச்சான் இப்போ நீங்கள் என்னட்ட உதவியான்னு சொல்லி எதிர்பார்க்கறது, எப்படியான உதவியை வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்குரிய டெலிவரி சாமான் முக்க வாங்கணும். வேலைக்கும் போகல, அதுக்கெல்லாம் வேலைக்கு வர மாட்டேன்றவங்க நான் தான் போனேன் பிள்ளைகளுக்காக. உங்களுக்கு டெலிவரி? எனக்கு 7ஆம் மாதம் 12ஆம் தேதி இந்த 7ஆம் 6ஆம் மாதத்துக்கு வர சொல்லியிருக்கிறேன். 7ஆம் மாதம் 12ஆம் தேதி பிளட் வீக் குறைவு எனக்கு. பிளட் குறைவு அப்போ மறந்து ஏற்றுறது. அப்போ உங்களுக்கு வர சொல்லி 23 போகும். 23 போகும். இந்த தொடர்பு வந்து என்ன உங்களுக்கு கிடைச்சது? இப்படி இந்த ஃபோன்களில் பார்க்குறதுனே, வேலையை போகிற இடத்த ஃபோனில் பார்த்து வேறுதான் இந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சா. நீங்கள் ட்ரெட் பண்ணலாம் கொடுத்துருக்கு, உங்களுக்கு இந்த நம்பர் தந்தது. ஓ, அவள் சொல்லி தந்தவா இப்படி இந்த நம்பருக்கு எடுத்து கதைச்சு பாருமா, உதவி கிடைக்கும். உண்மையிலேயே வந்து இந்த அக்காவுக்கு வந்து ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறா. ரெண்டு பிள்ளைகள் வந்திருக்கிறோம். அதே மாதிரி வீட்டு திட்டம் அத்திவாரம் கட்டின குறையில் இருக்கேன்னு. அது என்ன சஜித்ரா வீட்டு திட்டமா? அவர் சஜித் தந்த வீடு தான், வேறு இருக்கைக்கு வந்த வீடு. அவர் பெருசாக எடுத்து விட்டுட்டு தான் கட்டுற மாதிரி. அவர் கூலி வேலையை தான் போகிறவர், கூலி வேலைகளுக்கு போகிறவர். ஆனால் அத்திவாரத்தை பெருசாக எடுத்து விட்டுருக்கு, எடுத்து விட்டுட்டு தான் கட்டு வந்து அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் செய்துட்டு போயிட்டார். அப்போ உங்களை தான் முதல் திருமணம் செய்தவர்? ரெஜிஸ்டர்லாம் என்னோட இருக்கு. லவ் பண்ணி உங்களை தான் கல்யாணம் ரிஜிஸ்டர் உங்களோட இருக்க, இன்னும் ஒரு ஆளோட இருக்கிறேன். நீங்கள் சுமார் குத்து மதிப்பில் இவரோட தொடர்புன்னு சொல்லி சொல்கிறீங்க? இல்லை இல்லை, பிள்ளையும் இருக்கு. இந்த பிள்ளையில அளவில் பிள்ளை இருக்குன்னு சொன்னீங்க. 2.5 வயசு அவாட வயசில் இருக்குது பிள்ளை. இது வந்து என்ன பிரச்சனை? அவள் வந்து தாயாக்களோடையும் இல்லை. தாயாக்கள் களைச்சி விட்டேன்னு சொல்லுவீங்க, ஆனால் தாயாக்கள் யாரையுமே நம்ப இல்லாத இருந்த காலத்தில் அவைய சொல்லுவீங்க நாங்கள் களைச்சி விட்டுட்டேன் களைச்சி விட்டேன்னு. நான் இப்போ போன மாதம் அளவில் போய் வெற்ற சகோதரங்களோட கூட சண்டை பிடிச்சேன், அங்கே வாணிக்கிறான்னு சொல்லி.
சண்டை பிடிச்சி சவரங்களையும் பேசி அவன்ட்ட வீடுகளுக்கு நான் போகிறேன் இல்லை, சவரங்களோட வீட்டுக்கும் போகிறதில்ல. அவன் முடியாது, அது அவங்களுக்கும் கஷ்டப்பட்டார்கள், அவையும் நாடி போய் நிற்கல. அதனால நல்ல மாதிரி நல்லா தான் இருந்தவங்க. இப்ப இவரால நான் அவ பிள்ளை அந்த பிள்ளையோட பிள்ளைய கொண்டு அவை எல்லாம் வச்சு பார்த்தவங்க, பிள்ளைய வச்சு பார்த்தவங்க. அப்ப எந்த பிள்ளையில பார்க்க ஒருத்தரும் உதவிக்கு இல்லைன்னா நான் கொண்டா விட்டுட்டு போனா பார்ப்பாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா நம்பி நான் விட்டுட்டு போகல, அதை விட பக்கத்து வீடுகளை தான் விட்டுட்டு போறது. இந்த 4 வருஷம் அவர் வந்து கல்யாணம் செய்து 4 வருஷம் என்று சொல்லிக்கல, நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே அவரோட பொலிசுக்கெல்லாம் கொடுத்தேன். பொலிசுக்கு கொண்டா கொடுத்தா போலீஸில் கோர்ட்ஸுக்கு போப்போறேன்ட்டு தான் சொல்ல மாட்டேன். தனக்கு தந்த பிள்ளையிலும் மனசையும் வேணுமெண்டு வருவேன். ஏஜி ஹவுஸில் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு 2வது மனசு வேணும், நான் மூத்த மனசு பிள்ளைகளோட போகிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்து கூட அங்கேயே திருப்ப போகிறேன். அங்கே தான் போகிறோம். அவ காமன்ஸில் வேலை செய்கிறா, வேலை செய்து கொண்டு காசுகளை எடுத்துக்கொண்டு வர கொடுக்குற ஒரு வேலைக்கும் போகிறதில்ல. அந்த சொல்கிற இந்த பிள்ளை தனக்கு இல்லைன்னு சொன்னதான் எனக்கு ஆக இது வந்து. இப்போ வாழ்றக்கு வாழும் போது வாழ்ந்துருவாங்க, பிறகு இப்படியெல்லாம் கதைச்சா கோபம் இருந்தேன். அதோட தான் நான் கொண்டே ஹாஸ்பிட்டலோட டிஎன்ஏ டெஸ்ட் வழக்கு போட்டு இதுக்கு பிறகு எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிய வர வந்தேன். இல்லை உண்மையாகவே வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த 3 கும்பல பிள்ளையிலும் அவரை லவ் பண்ணியாக கல்யாணம் செய்திருக்கீங்க, லவ் பண்ணி கல்யாணம் செய்திருக்கிறீங்க. அதை அந்த ஒரு அந்த ஒரு இதால அந்த ஒரு பலவீனத்தை உங்களோட பலவீனத்தை சரியாக புரிஞ்சு கொண்டு வந்து கதைச்சா நீங்கள் அவருக்கு நம்பிக்கை. நான் போலீஸில் கொடுக்க மாட்டேன் அப்படி அந்த அப்படி ஒரு நம்பிக்கையில் அந்த அந்த வீக்னஸ் கண்டபடியாக தான் அலுவலகத்துக்கு செயல்படுதுன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து போய் முதல் உண்மையாகவே செய்ய வேண்டிய வேலை இப்படியான உங்களை மாதிரி நிறைய பேர் இப்படியாக வந்து கொண்டிருக்கணும். கோர்ட்ஸில் வழக்க போட்டுருவணும், வழக்க போட்டு அவர் வர்றாரோ போகிறாரோ வரையிலையோ ஆளை வந்து படிக்காசு கட்ட வச்சுட்டு நீங்கள் மாதம் மாதம் படிக்காசு கட்ட வச்சுட்டு பிறகு இப்படி நீங்கள் அவரோட பிளங்கினாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பிள்ளைக்கு பிறகு அவருக்கு அதுதான் முடிவு. நான் 3 பிள்ளைகளும் இனி வளர்க்கணும். அப்போ அவள் வந்து கோல் எடுத்து உங்களோட பேசி சண்டை பிடிக்கிறாள், அவங்க கோபமும் வருது ஆத்திரமும் வருது. தான் தான் எழுத்து எழுதுவான், 2வது எழுத்து எழுதுவான். 2வது எழுத்து என்ன? நீங்கள் எழுத்து விட்டாமல் எழுத்து எழுது. அதான் சொல்கிறேன், தான் தன்னோட தான் இருப்பேறான், தன்னை விட்டுட்டு வர மாட்டேறான். இந்த தேவையில்லாமலாம் கதைப்பா அவாவும் சொல்லியிருக்கான், அந்த பிள்ளை உனக்கு அவருக்கு இல்லை, இவர் சொன்னவரான் தனக்கு அப்படியே கணக்கை கதைப்பா அவாவும். ஓ, அப்போ அந்த என்னென்னு சொல்கிறது, ஒரு பெண்ணுக்கு பெண் தானே தெரியுன்ற மாதிரி இப்போ அவள் வந்து எழுத்தோடு இருக்கிற ஒரு ஆளை போட்டி போட்டு இன்னும் ஒரு ஆள் வந்து நீங்கள் வந்து அவட மனுஷனை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறதால தான் உண்மையாகவே வந்து இந்த ஒரு பிரச்சனை. இப்போ அவரை பிடிச்சி வச்சுருக்கிறேன்னு அவரும் வந்து ஒரு கடைசி ஆளுன்னு தான் நினைக்கிறேன். என்னென்னு சொல்கிறது, உங்களையும் வந்து மாற்றணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு, அவாக்கு போய் என்ன கதை சொல்லணுன்றது தெரிஞ்சிருக்கு. இப்போ அவாக்கு போய் நான் அவளை பார்க்குறதும் இல்லை, இதை செய்கிறதும் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இங்கே வந்து அவளை எனக்கு சரி வராதுன்னு சொல்லியிருப்பார். அந்த வடிவேல்ற படத்தில் மாதிரி அங்கே என்ன சொன்னீங்க என்ன சொன்னன்ற மாதிரி அவர் அந்த அப்படி என்ன அவருக்கே தெரியாமல் செய்து கொண்டு தெரியுது. அப்படி அப்போ உங்களோட பிரச்சனை எனக்கு விளங்குது. ஆனால் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்படி சொல்லி எந்த பிள்ளை இல்லை அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லிக்குள்ளே நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வேலை வந்து முழுமையாக வந்து வழக்கு கொண்டு போட்டு சொல்லணும். ஏன்னா இந்த பிள்ளைகள் 3 வயம் வச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு இது செய்யணுமென்ற அவசியம் இல்லை, அவருக்கும் அதில் பங்கு இருக்குது. அவர் வளர்க்க வேண்டிய நீங்கள் இப்படியான பொறுப்புகளை நீங்கள் எடுத்து கொள்றபடியா தான் உங்களை மாதிரி பெண்கள் வந்து சரி கணவர் அது இதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் எடுத்து யோசிக்கிட்ட பிள்ளைகளோட எதிர்காலத்தை யோசிச்சு தான் நான் பேசாமல் இருந்தது. பல காலம் பேசாமல் விட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு பிள்ளை படித்து ஒரு தொழிலுக்கோ எதுக்கோ போவேக்கில கோர்ட்ஸ் அங்கே அங்கண்டு போயிட்டு அந்த பிள்ளை தொழிலுக்கு வரையில என்ன நடக்கும், உங்களோட அப்பா இப்படி ஒரு கேஸில் இருக்கிறேன்னு சொல்லி அது பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கும்ட்டு தான் நான் பேசாமல் பொறுமையாக விட்டு எவ்வளவோ பேர் சொல்லுவேன் நீ கொண்டே கூடு கூடன்ட்டு மற்ற என்ன லவ் பண்ணி கட்டிட்டோம்ன்றதுக்காக ஒன்றுக்காக பேசாமல் விட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த பிள்ளைக்கு பிறகும் பேர் இப்படி செய்வாராக இருந்தால் அவருக்கு ஒரு முடிவு எடுக்க தானே வேணும். கோர்ட்ஸுக்கு நான் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு வடிவாக தெரியுது ஒரு பிள்ளையும் அவருக்கு வெளியே இருக்குன்னு சொன்னால் அவர் வந்து ஆனால் அந்த இப்போ அந்த பிள்ளையில் இருக்கிற பாசம் கூட இந்த பிள்ளையில இல்லை அவருக்கு எந்த அதுக்கு செய்து வச்சிருக்கீங்க. அப்போ யாரில் பிள்ளை சொல்கிறீங்க, அவரில் தான் பிள்ளை சொல்கிறீங்களா? அவர்லேயும் பிள்ளை அவாவிலையும் பிள்ளை தானே, இன்னொரு குடும்பத்தை தான் வச்சிருக்கிறேன். அப்போ அவளோட பிள்ளையும் சொல்லல, என்கிட்ட அவாவுக்கும் ஒரு பிள்ளையே வருது வந்துட்டே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். வாக்கையிலோ அது அறிவு இருக்கணும். இப்போ தான் எழுத்தெழுதின ஒரு ஆளை வந்து கல்யாணம் செய்யலாம், தெரிஞ்சே தான் கட்டினவா நான் கல்யாணம் கட்டி. உங்களுக்கு அவள் எடுத்து கோல் எடுத்து பேசுறதுக்கே அவளுக்கு அதிகாரம் இல்லை. என்னென்னு சொன்னால் ரிஜிஸ்டர் யாருக்கு இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு அவள் அப்படி யோசிக்க மாட்டாள். அவள் அந்த தான் தான் அவற்ற சொந்த மனசு மாதிரி கதைப்பாள். அப்படி ஒரு உரிமை, அப்படி ஒரு உரிமையில இருப்பா. அந்த இடத்துக்கு வேற இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் வாக்கு. அப்படி ஒரு நிலப்பாட்டுல இருக்கிறார். அப்ப அவர் இங்கேயும் வர்றது அங்கேயும் போறது அங்கேயும் வர. இப்ப இந்த புள்ள வயத்துல வந்து 2 மாசத்துக்கு அப்புறம் ஆள் இங்கே வர்றதே இல்லை. இப்ப ஒரு போன மாத அளவுல வேலைக்கு போறதுக்கு முதல் அளவுல வந்தேர் வந்து
அடிக்கலாம் வந்து என்ன பிள்ளைகள்ட்ட தான் பிள்ளைய தேர போகிறேன் அவன் அப்படியா அப்படியா 23 பிள்ளைய தேர போகிறேன் அப்படி இப்படின்ட்டு கணக்கை காய்ச்சி கத்திட்டு போயிட்டேன். நான் சொல்லிட்டேன் நான் கூட தம்பி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன், நான் ஏதோ ஒரு வழியாக இந்த பிள்ளைய இப்போ சாமான் வாங்கி தராட்டியும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் ஏதோ ஏதோ கடவுள் எனக்கு கருணை காட்டுவாரன்ட்டு சொல்லிப்போட்டு தான் இருக்குது. எல்லா சௌரத்துலையும் அரையும் அடி நான் போகிறதில்ல, வேலை செய்து கொண்டு உங்களோட. ஆனால் எனக்கு அயல் சனங்கள் உண்மையாக வேலைக்கெல்லாம் வரவேணான்னு சொல்லிடணும், போகிற தரையிலுக்கு பாவம் பார்த்து கூட்டிக் கொண்டு போவாங்க. அவங்க இதில் வரைக்கில் நான் விசாரித்தேன், நான் ஒரு சிலரை விசாரிக்கல, உண்மையிலேயே அந்த அக்கா நல்ல அக்கா கஷ்டத்தில் தான் இருக்கிறா. மிஸ் கூட பேசினவா வீட்டை வந்து பார்த்துருக்குறா, நான் இல்லை போய் அம்மா பேசிட்டு போயிருக்கிறா. பெண்ணெடுக்க யாரையும் பார்க்கல தானே, நான் வேலை செய்யணுன்றது நான் சொல்கிறேன். உண்மையாக டெலிவரி மட்டும் எனக்கு வேலை கிடைச்சா நான் போகணுன்ட்டு தான் இருக்கிறேன். நான் அப்படி இருக்கிற அதுக்கு பிறகு தான் என்ன செய்யறேன்னு தெரியா. அப்போ வேறு எப்படியாச்சும் ஒரு 2 மாதம் அப்படி இருக்க வேண்டிய 3 மாதம் வீட்டில் இருக்க வேண்டிய வரும். நேற்று டாக்டரோடையும் கதைச்சிட்டு வந்தேன்னா டாக்டர் செவ்வாய்க்கிழமை வேற சொல்லியிருக்கிறேன். அப்போ டாக்டரோட கதை நடுக்க வந்து போ சில அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை வாங்க வியோஜி வரையறான் பெரிய டாக்டர், அந்த கோட்ஸுகளுக்கு கொடுக்குற அவர் வரையறான், அவரோட கதைப்ப மட்டும் சொல்லியிருக்கிறார் டாக்டர். இப்போ வழக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வழக்குக்கு நான் கொடுக்குறதுக்கு எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. அவரை கூப்பிட்டு விசாரிச்சதோ? அவரை இன்னும் கூப்பிடல. இப்போ நான் செவ்வாய்க்கிழமை போய் அந்த பெரிய டாக்டரை சந்திச்ச பிறகு தான் கூப்பிடுவேன்னு நினைக்கிறேன். எப்படியும் எங்களோட கிளினிக் கார்டில் முன்னுக்கு நாங்கள் உறுதிப்படுத்தி ஒரு லெட்டர் ஒன்று வச்சுருந்தா தான் அந்த நேரம் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தான் விண்ணம். இப்போ டாக்டர் தேவையில்லைன்றார், நான் சொன்னேன் நீங்கள் மறந்துடுவீங்க டெலிவரி டைமில், எனக்கு அது முக்கியம் அப்படின்னு சொல்லி டாக்டரோட கதைச்சு தான் நேற்று ஓகே பண்ணிட்டு வந்தேன். கிளீனாச்சு மனோரம் டாக்டரோட தான் காய்ச்சிட்டு வந்தேன். செவ்வாய்க்கிழமை வேறு சொல்லியிருக்கேன் திரும்ப 23 பிளட் எடுக்க போகணும். பிளட் வீக்னால ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதான், பிளட் காணாமல் இருக்கணும். பிளட் வீதம் குறைஞ்சி 7.3 வந்துட்டு கடைசியாக. இப்போ மறந்து ஏற்றினவங்க வாட்டில் நின்று தான் ஏற்றினா, அப்போக்கே அம்மாக்களோட பிள்ளைகளை விட்டுட்டு போய் நின்று மறந்தெல்லாம் ஏற்றிட்டு வந்தேன். இப்போ நான் வந்து இந்த பதிவு வந்து இதில் பதிவு செய்கிறேன், அதை வந்து ஃபேஸ்புக் சைட் யூடியூப்பில் வந்து போடுவேன். அப்போ போட்டேக்க உங்களோட கணவர் கூட இதை வந்து பார்ப்பார். இப்போ நீங்கள் என்ன பிரச்சனை வந்து கதைச்சிருக்கிறீங்க, என்ன செய்திருக்கிறீங்கன்றதை பார்ப்பார். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பிரச்சனை. அவர் பார்த்தா ஏன் இப்படி ஒரு இதுக்கு போகிறோம், அவர் உள்ளாச்சும் கொடுத்து பார்த்து ஒழுங்காக இருந்திருந்தா இப்படி ஒரு இதை தேடி போக மாட்டேன் தானே. உண்மையாகவே உங்களோட பிரச்சனை வந்து எனக்கு விளங்குது. அவருக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆள், அதால் தான் உங்களை வந்து இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த இதை வந்து நீங்கள் இப்போ இதுக்கு மேலேயும் இது செய்யாதீங்க. உங்களோட 3 பிள்ளைகள் இப்போ இதோட 3 பிள்ளைகள்னு சொன்னால் அந்த 3 பிள்ளைகளையும் சரியான இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய வளர்க்க வேண்டிய பொறுப்பும் உங்களை இருக்குது. நீங்கள் இப்படியே ஏமாந்து கொண்டே இருக்கக்கூடாது. இது ஒரு உங்களோட வீக்னஸ், உங்களோட பலவீனம் எல்லாம் தெரிஞ்சு தான் அவர் வந்து இது செய்கிறார். நீங்கள் அவர்கிட்ட இருந்து அவர் சும்மா சாதாரணமாக வந்து உங்களை சமாளித்து பழகினான்னு என்ன செய்தான்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெகுலராக கோட்ஸால் காசு பண்ணுற ஒரு நடைமுறையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் 3 பிள்ளைகளையும் வளர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்கள் இப்படி பொறுப்புகள் எடுக்கல தான் நான் என்ன செய்யணும், அதை தவறாக பயன்படுத்தினோம். இப்படி எல்லாருக்குமே இது பொதுவாக வந்து இப்படி நிறைய பெண்கள் வந்து இருக்கிறீங்க, கணவரங்கன்று கேட்டால் அவர் இன்னொரு திருமணம் இல்லை அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாருன்னு சொல்லி போட்டு அவர் அவையில் வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டல்லாம் கேட்குறவங்க இதுக்கு முதல்லாம் ரத்தம் குறையமுன்னு கேட்குறவன் டாக்டர். இப்போ நான் படி காட்டுறையில மனுஷனங்களோட இல்லாமல் நான் படி காட்டுறையில வேறு இதுக்கு அப்புறம் இந்த பிள்ளைக்கு பிறகு இப்படி ஒரு கதை சொல்லிட்டேரல, அதுக்கு அந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுக்க கூடாது என்ன. இப்ப நாங்க புள்ள செய்தாக்களா இருந்தா புள்ளைய செய்துட்டு அந்த புள்ளைய இதாண்டு கொண்டு இருக்கலாம், புள்ள செய்யாம இதை அனுபவிக்க கூடாது என்ன. அதுக்காக தான் இவருக்கு இந்த முடிவு. நல்ல ஒரு முடிவு. என்ன சொல்ற, இப்படி ஏமாத்தி கொண்டு இது செய்தோன்னு தெரியுற ஆக்களுக்கு வந்து நீங்க ஒரு முட்டுப்புள்ளி ஒன்று வைக்கணும். கட்டாயம் படிக்காசு வந்து வேண்டுங்க, வழக்கு போடுங்க. தொடர்ச்சியா நம்பாதீங்க. ஒரு தடவை நம்பியே மாறலாம், 2 தடவை நம்பியே மாறலாம். உங்களோட பலவீனத்தை நல்லா கண்டு இந்த பிள்ளையோட அவருக்கு ஒரு பாடமா இருக்கணும்னா இதுல தான் இருக்கிறேன் கண்டு வச்சிருக்கணும். அவருக்கும் வந்து 27 வயது அண்டைக்குல பெரிய வயது இல்லை, ஆள்கிட்ட வயது. அப்போ 8 வருஷம் தான். அவர் 19 வயதுல திருமணம் செய்தவர? 2 பேரும் 19 வயதுல திருமணம் செய்திருக்கிறீங்க. அதுக்கு பிறகு 4 வருஷத்து இப்போ 4 வருஷத்துக்கு முதல் தான் அந்த அவாவை சந்திச்சு வேலைகளுக்கு போகிற மணல் ஓட்டம் அதுகளுக்கு போய் தான் இப்படி வீட்டை நிற்க மடர் போனாலும் வேலையை போகிற மனுஷன் வருவார் தானேன்ற ஒரு நம்பிக்கையில் விட்டது அவர் அப்படி செய்துட்டார். அதுக்கு முதல் நல்லா பார்த்து நல்லா இருந்தார். வேலையை கூட விட மாட்டார், விறகுகளை கூட விட மாட்டார், அப்படி தான் வச்சு பார்த்தார். இந்த இந்த உங்களோட இந்த வாழ்க்கையில் வந்து அவள் தான் அதை வந்து சீரழித்ததில் பெரிய பங்கு. அவள் தான் அவாவுக்கு தான் இருக்கேனே.
நான் அவள் கார்மெண்ட்ஸில் கூட போய் சார் ஆகட்டேன் சொல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கெலாம் அடித்து கதைச்சி இப்படி இப்படியான இது தையலுக்குள்ளேயும் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை குடும்பங்களை குழப்புறதுக்கு பார்ப்பினேன். ஒரு பிள்ளை செய்யலாமண்ணா, செய்துட்டு அதை விட்டு விளத்தி போகணும், அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும்ன்றது தான் இது. ஏற்கனவே கல்யாணம் செய்தாலும் அவள் இல்லை, அவளுக்கு 22 வயசு. அவள் 22 வயசு. இப்போ இவர் அவாவையும் லவ் பண்ணி தாங்க மாற்றி இருக்கிறார். ஒரு ஒரு மாதம் அப்படி பழக்கத்தில் கட்டிட்டேன். அப்ப திருமணம் செய்ய அவாக்கு தெரியாதோ? நீங்க தெரியும், அவாக்கு அவாக்கு தெரியும். வேலைக்கு அவன் தமையனெல்லாம் இங்கே வந்து போறது, வேறோட டிராக்டர் ஓடிட்டு வந்தா வர்றவன் தமையன் வந்து சித்திரை எண்டெல்லாம் வந்து தமையனாக்கள் இந்த வீட்டை எல்லாம் நின்று தமையனாக்கள் எதிர்ப்பு காட்டையிலேயே உங்களை வந்து இப்படி தமையனாக்கள் எல்லாரும் பிரச்சனை பட்டவங்க தான். ஆனால் கடைசியில் பார்த்தா வேலை ஒற்றுமை மாதிரி தான், இவர் அங்கே போனால் எடுக்கிற வீட்டுக்கு விடுறது எல்லாம் செய்யறது அப்படியே விட்டுட்டேன் நான். இப்போ தண்டை பிள்ளை புலை செய்தும் தண்டை பிள்ளைக்கு நியாயம் தேவைண்டு அவையில் போலீஸ் வாசல் இது வரைக்கும் போகையில்லை. புட்டைண்ட ஆக்கள் அவைக்கு நியாய நீதி தேவையில்லாத மாதிரி அவை இருக்கணும். ஆனால் நான் வர போயிட்டு 5 நாள் காண இல்லைன்னு தேடுனேன். கூட்டி கொண்டு போயிட்டு சொன்ன வரேன், இப்படி ஒரு இடத்த நிற்கிறேன், அவள் விட்டுட்டு வருவேன் வருவோண்டா 5 நாள் வரையில. அதுக்கு அந்த 5 நாளுக்கு பிறகு தான் போலீஸில் கொண்டே அதுவும் வெற்ற தாய் சொல்லி தான் நான் கொண்டே கொடுத்தனேன். பேசினா நீ இப்படி விட்டுட்டு இருக்காத போலீஸில் போய் கொடுவேன்னு சொல்லி தாய் சொல்லி தான் கொண்டே போலீஸில் கொடுத்தனேன். கொடுத்து புலஸ்காரவங்க அடிப்பாங்க தானே, நான் நெஞ்சு வருத்தம் வந்து உடனே நான் தான் ஹாஸ்பிட்டலில் திருப்பையும் கொண்டே ஜாழ்ப்பாணமெல்லாம் வச்சுருந்து திரும்பியும் ஜாழ்ப்பாண டைமில் என்னை தனியாக விட்டுட்டு வந்தவர் விட்டு என்னையும் கணக்கை யோசிச்சிட்டேன்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தில் மனநல ஆஸ்பத்திரியிலாம் வச்சுருந்தவங்க ஓ எல்லாம் வச்சுருந்து அப்புறம் அங்கே இருந்து நான் தனியாக வந்தேன். எனக்கா 4 பேர், 4 பொம்பளை பிள்ளைகள், மூத்தக்கா கண்டியில் இருக்கிறார், 2வது அக்கா இயக்கம் பிடிச்சி அந்த பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிறதாலையும் இப்படி ஒரு விளையாட்டுகள் சில விளையாட்டுலாம் குடிக்கிறாங்க. மாமாக்கள்லாம் இருந்தவங்க அவையெல்லாம் அந்த நான் சொல்வழிக்கு அவையிட்ட சொல்கிறக்காக கல்யாணம் கட்டினபடியா யாருமே தண்ட மாட்டினேன். அதை இப்போ எல்லாரும் கவலைப்படுவீங்க, நான் இருக்கிற வந்து கவலைப்படுவேன். நான் இப்போ எல்லாருக்கும் அந்த உதவி இருக்கணுமே, நான் உதவி செய்கிற மாதிரி எல்லாரும் இருக்கணுமே, செய்து பார்க்கணுண்டாலும் உதவி செய்கிறேன்னா பண்ணு இருக்கணும். அம்மாவுக்கும் சகோதரங்கள் இருக்கு, அவையெல்லாம் தான் கஷ்டம்தான். அப்போ உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இந்த கூலி தொழிலை மட்டும்தான் நீங்கள் நம்பி இருக்கிறீங்க, வேறு ஏதோ ஒரு கிணறு வசதி இல்லை தானே? தண்ணி தண்டோன்னு கிணறு வசதி இருந்தால் எதுவும் செய்யலாம். அப்போ தண்ணி வசதி இருந்துச்சுன்னா தோட்டமெல்லாம் செய்யலாம். முன்னே இந்த காணி வாங்கி தோட்டம் தான் வேறு செய்தவர், பக்கம் தான் அந்த காணிலேருந்து பைப்பெல்லாம் போட்டு. இப்போ அம்மா கடற கிணத்துலேருந்தும் எடுக்கலை, அங்கேருந்தும் இந்த வேறு ஆக்களுக்கு போய் தோட்ட வேலைகள் செய்கிற நீங்கள் தோட்டங்கள் செய்ய உங்களோட தண்ணி வசதி இருந்தால் செய்யலாம் செய்யலாம். அப்போ இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குற உதவி என்ன உதவி வந்து எதிர்பார்க்குறீங்க? எனக்கு முக்கியமாக பிள்ளை இந்த டெலிவரிக்குரிய செய்யணும், பொருட்கள் பண்ணணும், அது செய்யணும். மற்றபடி தண்ணி வசதி செய்தால் நான் தோட்டம் அதுகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நான் வந்து இந்த பதிவை வந்து போடுறேன். இந்த பதிவை போட்டு அதனூடாக யாராவது வந்து முன் வந்து உங்களுக்கு வந்து குழாய் கிணறு எதுவும் போட்டு தர்றதுக்கு முன் வந்து அந்த இதை வந்து நான் போட்டு தருவேன். உங்களுக்கு வந்து இப்போ முதற்கட்டமாக நான் உங்களுக்கு செய்கிற இந்த பொருட்கள் பண்ணுறதுக்குரிய உதவியை இந்த பொருட்களை வந்து யார் வந்து வேண்டி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கசின் சங்கரன், சங்கரன் அவருடைய அப்பாட பேர், கசின்ன்றது மகன்ற பேர். அவர் வந்து 11/6/2013 நாளைய தினம் தன்னுடைய பிறந்த நாளை வந்து ஆஸ்திரேலியாவில் கொண்டாடுறார். சங்கரன் கசின், சங்கரன் கசினுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய 40,000 ரூபா நிதியில் இவாக அந்த பிரசவத்துக்கு செல்வதற்கான பொருட்களை வந்து வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வார 7ஆம் மாதம், அப்போ உங்களுக்கு 7ஆம் மாதம் 12ஆம் தேதி அந்த 7ஆம் மாதம் 12ஆம் தேதி வாக்கு மருத்துவ செலவுகள், அந்த ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய தேவை அப்படி அது இருக்கிறதால 50,000 ரூபா நிதியை வந்து வழங்குறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவன்யா ரட்னம், சுவன்யா ரட்னம் கனடாவில் இருந்து த
தங்களுடைய 31வது திருமண நாளுக்கு வந்து இங்கே உள்ள ஒரு குடும்பத்துக்கு வந்து உதவி செய்ய சொல்லி 50,000 ரூபாய் நிதியை வந்து வழங்கியிருந்துச்சுன்னா 31வது திருமண நாளுக்கு சுவன்யா ரத்னம் இந்த பணத்தை வந்து வழங்கியதுன்னா அதை அக்காட கையில் கொடுக்குறான். எனக்கு இந்த பிரசவத்துக்கான பொருட்கள் வாங்கி தந்த அந்த பிள்ளை காசின் அவருடைய பிறந்த நாளுக்காக எனக்கு இந்த டெலிவரி சாமான்களை வாங்கி தந்திருக்கிறாங்க. அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தி கொண்டு இந்த பொருட்கள் வாங்கி தந்ததுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வந்து சுவஞ்சா ரத்னம் என்றவா தன்னுடைய திருமண நாளுக்காக 50,000 ரூபா பணம் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோல் எனக்கு உதவிகள் செய்ய வந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இந்த உதவிகளை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் டிகேவன்னி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. நன்றி.